ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கறை சிமையிலே. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இனிப்பு கொத்தமல்லி சட்னி பார்க்க போகிறோம். வழக்கமாக பச்சை கலரை பார்த்தாலே பயப்படுற குழந்தைங்க கூட இதை விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க, இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கோழி குண்டு அளவு புளி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், கால் கப்பு வெல்லம், ரெண்டு பச்சை மிளகாய். இதை நீங்கள் அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிப்பு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம், இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளோட இனிப்பு கொத்தமல்லி சட்னி ரெடி. இதுக்கு தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியே இதுக்கு போதும். இதுக்கு நம்ம தாளிச்சு கொட்ட போகிறது கிடையாது, சர்வ் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஈஸியாக இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற ஸ்பைஸியான ஒரு சட்னி பார்க்க போகிறோம், பூண்டு கார சட்னி. வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 15 பூண்டு எடுத்திருக்கேன், பூண்டு பல், 7 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன கோழி குண்டு அளவு புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பூண்டு சட்னி ரெடி. அது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் பூண்டோட சைஸை பார்த்துக்கணும், உங்களது ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ரொம்ப காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா வரமிளகாய் ஒரு 5 மட்டும் போட்டால் போதும். ஏன்னா அது நம்ம வதக்கி அரைக்காததுனால அந்த காட்டம் ரொம்ப அடிக்கும் உங்களுக்கு. இஞ்சி சட்னி. இஞ்சி டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்த்து, இந்த ரெண்டு பருப்பும் நல்ல பொன்னிறமாக டீப் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற இஞ்சி தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியை ரொம்ப வந்து நம்ம ப்ரௌன் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலருக்கு டர்ன் ஆன உடனே ஆஃப் பண்ணிடலாம். அது கூடவே ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி ஒரு 1/4 கப் தண்ணியில் ஊற வச்சு அந்த புளி தண்ணியை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிச்சு கொட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வாணலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சு சட்னி மேலே கொட்டிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆகிடும். இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான சிகப்பு குடமிளகாய் சட்னி பண்ண போகிறோம். இது வழக்கமான வெங்காயம் தக்காளி சட்னிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒரு வாணலி ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு கழுவி அதை முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பல் பூண்டு ரெண்டையும் சேர்த்து ரெண்டும் கொஞ்சம் வதங்கி பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 குடமிளகாய் நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து குடமிளகாய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் 1-2 நிமிஷம். இந்த சட்னி இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1 தக்காளி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணது அதையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான சிகப்பு குடமிளகாய் சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே எதுவும் தாளிச்சு கொட்டணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா மேலே கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு சேர்த்துக்கலாம். இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
உருளைக்கிழங்கு தேங்காய் பால் குருமா. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, 10 பல் பூண்டு எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் புதினா, 6-7 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். அப்புறமா நான் இன்னைக்கு 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அது தோலை நல்லா சீவிட்டு நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. அது கூட நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற திக்கான தேங்காய் பால், அது 1 கப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது இல்லாமல் தண்ணியான தேங்காய் பால், 2வது 3வது தடவை எடுக்கிற தேங்காய் பால் 1-2 கப்பு தேவைப்படும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து 2வது 3வது தடவை இந்த தடவை பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பட்டைக்கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அது கூட பூண்டையும் சேர்த்து பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். அப்புறமா அதில் பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா தண்ணியான தேங்காய் பால் 2 கப்பு அதோட நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச புதினாவையும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா நம்ம திக்கான தேங்காய் பால் கூட மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 கப்பு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு தேங்காய் பால் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இது இட்லியோட, தோசையோட எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடான உடனே அதில் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் தனியா சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் நான் தேங்காய் 150 கிராம் இன்றைக்கி சேர்த்துருக்கேன், துருவன தேங்காய். நீங்கள் முழு தேங்காய் உடைச்சிங்கன்னா 1/2 தேங்காய் சேர்த்துக்கோங்க. எத்தனை முட்டை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்ட உடனே அதில் 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வரமிளகா காரம் மட்டும்தான், இதில் நம்ம வந்து மிளகாத்தூளோ பச்சை மிளகாயோ சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வரமிளகாயை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு எல்லாம் சேர்ந்து வதங்கின உடனே நம்ம நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே அதில் 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கின உடனே அதில் 5-6 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன்,
வெங்காயம் பூண்டு ரெண்டும் வதங்கி பச்சவாசம் போன உடனே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி மசிகிற அளவுக்கு. இப்போது அதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுடலாம். அதில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம மல்லித்தூள் சேர்க்க போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக தான் தனியாக நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். ஸோ அதில் சேர்க்குற ஒரே பொடி வந்து மஞ்சத்தூள் மட்டும்தான். அதுக்கப்புறமா 2 கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு குழம்பு கொதித்த உடனே அதில் நான் இன்றைக்கி 6 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம உடச்சி ஊற்றிக்கணும். முட்டை உடச்சி ஊற்றின உடனே அதை கலக்காதீங்க, அது ஸ்கிராம்பிள் ஆகிடும். உடச்சி ஊற்றிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நம்ம முட்டையெல்லாம் நல்லா வெந்துடும். மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.